மகையூர் மாதா மகிமை தாயே உலக வேந்தனை ஏந்தவள் நீயே மகையூர் மாதா மகிமை தாயே உலக வேந்தனை ஏந்தவள் நீயே மணிமுடி தரித்த மன்னவன் தாயே மானாய் எங்களை காத்தருள்வாயே மகையூர் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமீன். நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக இறை மக்களே, இன்று பொது காலம் 30 ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அன்புள்ளத்தோடு வரவேற்று இந்த வாரம் முழுவதும் அன்புள்ளம் கொண்டவர்களாக கடவுளிடம் அன்பு, அயலாரிடம் அன்பு என்று ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக நாம் அன்பை செலுத்தவும், அப்படி அன்பின் வழியாக கடவுளின் மக்களாக சீடர்களாக வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலி முழுவதும் அன்பு உள்ளம் கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் பெற்று தொடர்ந்து அன்பின் சீடர்களாக வாழ முடிவெடுப்போம். இன்றைய திருப்பலியானது திரு அருள்தாஸ், அருள்மரி இவர்கள் குடும்பத்தின் நன்றியறிதலாகவும், அருட்பணி அருண் பிரான்சிஸ் சிபிபிஎஸ் அருட்பணி சிறக்க வேண்டியும் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நம் நினைவாக நமீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசிர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்று முன்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். உமது புனித நாளாகிய இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரை உமை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசிர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்து
இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கணைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின ரிலீஸ் செய்ய வழியாக கற்பித்தேன். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசிர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசு புள்ளினாலின் மேல் தெளித்தி ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ நாளும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவாகுமது இறப்ப பெருக்கி நிலைப்ப பணிதனிலும் வெண்மையாவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமீன். எல்லாமல்ல இறைவன், நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை வழியின் வழியாக நாம் அவரது அரசன் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமீன். உன்னதங்களிலே மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனுத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாய் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவன். ஆண்டவராம் இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரை நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரை இம்மஞ்சாட்டை ஏற்றருவீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவேன். ஏனெனிலே கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்தாவியுடன் தந்தை இறைவன் மாட்சியிலுள்ளவர் நீரே. ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மகிழ்வோடு உம்மை தேடி வந்துள்ள எங்களுக்கு
உம் திருமுகத்தை காட்டியருளும். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் வளர செய்தருளும். நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு நீர் கட்டளையிடுவதை விரும்பி நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே. ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாய் தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுரலுக்கு செவிசாய்ப்பேன். மேலும் என் சினம் பற்றி எறியும். நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன். இதனால் உங்கள் மனைவியர் விதவைகள் ஆவர், உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோர் ஆவர். உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரன் ஆகாதே, அவரிடம் வட்டி வாங்காதே. பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்துவிடு. ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை, உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே. வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார்? அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன், ஏனெனில் நான் இரக்கமுடையவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் எண் 18. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன், உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன். ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் இன்னாச்சலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன். என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலையவரே, என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என்னரன். போச்சுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினே. என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். நான் அன்பு கூறுகிறேன்.
ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராது. என் மீட்பராம் கடவுள் மாற்றியுறுவாராக. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவரே. தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றெண்டும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளிடம் திரும்பி அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருங்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 5-10 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். மிகுந்த வேதனை நடுவிலும் நீங்கள் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். இவ்வாறு எங்களை போலவும் ஆண்டவரை போலவும் நடப்பவர் ஆனீர்கள். மாசிதோனியாவிலும் அக்கானியாவிலும் உள்ள நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் முன்மாதிரி ஆனீர்கள். எப்படியெனில், ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபொழுது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழிய புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வானின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கின்றீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழ செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் ஆண்டவரை போற்றுவாயாக. அல்லேலூயா. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவரங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மத்தையும் எழுதியனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மத்தையினர் செய்தி பிரிவு 22 இறை சொற்றொடர்கள் 34-40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும்
முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 30 ஞாயிறு. நாம் ஒவ்வொருவரும் கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் பற்றி தியானிக்க நம்மை அழைக்கின்றது இன்றைய திருவழிபாடு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாசம், கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் செய்கின்ற வழிபாடு, இவை ஒவ்வொன்றும் கடவுள் மீது வைத்திருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இந்த வழிபாடு நம்மை இந்த வழிபாட்டோடு நிறுத்துவதை விட இந்த வழிபாட்டையும் தாண்டிய ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கிறது. அந்த புனிதமான வாழ்வு பிறர் அன்பிலே அது வெளிப்பட வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியினுடைய சாராம்சமாகவும், அதே போன்று இன்றைய திருவழிபாட்டில் வாசிக்கப்பட்ட 3 வாசகங்களுடைய மைய கருத்தாகவும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த கடவுள் அன்பையும் கடவுள் அன்போடு இணைந்து வருகின்ற பிறர் அன்பையும் அயலார் மீதான அன்பையும் நாம் வெளிப்படுத்தி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு சிறுவன், ஏழை சிறுவன், மிகவும் ஒரு வறுமையான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சிறுவன் ஒரு கிறிஸ்மஸ் சமயம், அந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் கடைத்தெருவு பக்கமாக போகிறான். அவன் கடைத்தெருவு பக்கமாக போகின்ற பொழுது கிறிஸ்மஸுக்கான அனைத்து பொருட்களும், தயாரிப்புக்கான பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் குடில், கிறிஸ்மஸ் ட்ரீ, சிறு சிறு அந்த கிறிஸ்மஸ் குழந்தை பொம்மைகள், கிறிஸ்மஸ் குடிலை அலங்கரிக்கின்ற அந்த பொம்மைகள், இதையெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. கிறிஸ்மஸ் தாத்தாவினுடைய உடை, அதே போன்று விதவிதமான உடைகள் அந்த கடைகளிலே பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கான தயாரிப்பாக அந்த ஏழை சிறுவன் ஏக்கத்தோடு ஒவ்வொரு கடையாக பார்த்து செல்கிறான். இதை பார்த்த ஒரு பெண்மணி, இந்த ஏழை சிறுவன் இவ்வாறு பார்த்து சென்று கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவன் பின்னே தொடர்ந்து அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை உணர்ந்து கொண்டவராக அவனை அழைத்து கொண்டு ஒரு கடைக்குள் சென்றார். தம்பி வா, உனக்கு இந்த கடையில் இருக்கின்ற பொருட்களை காட்டுகிறேன் என்று சொல்லி கிறிஸ்மஸ் குடிலை, கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றி அவனுக்கு அருமையாக எடுத்து சொல்லுகிறார். ஏ சாண்டவர் நமக்காக குழந்தையாக இந்த குடிலே பிறந்தார். இந்த ஆண்டவர் வழியாக, இயேசு குழந்தை வழியாகத்தான் நமக்கு மீட்பு என்றெல்லாம் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து விட்டு கடைசியாக அந்த பையனுக்கு ஒரு அருமையான ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, ஒரு சில சாக்லேட்ஸை அவனுக்கு கையில் வாங்கி கொடுத்து விட்டு அவனுக்கு சிறப்பாக அவனை அனுப்பி வைக்கிறார். அந்த அனுப்பி வைக்கின்ற சமயத்தில் அந்த பையன் அந்த பெண்மணியை பார்த்து, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டான். கேளுப்பா அப்படின்னு, நீங்கள் தான் கடவுளா, நீங்கள் தான் கடவுளா என்ற கேள்வியை வைத்தான். அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி நான் கடவுள் அல்ல, நான் அந்த கடவுளுடைய மகள், நான் அந்த கடவுளுடைய மகள் என்று சொல்லிவிட்டு அந்த பதிலை கொடுக்கின்ற பொழுது அந்த பையன் சொன்னான், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கடவுளோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொன்னானாம். பிரியமான சகோதர சகோதரிகளை, இதுதான் நம்முடைய வாழ்வில் கடவுளை அன்பு செய்கிறோம் என்றால் அந்த அன்பு பிறரிடத்திலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய வழிபாடு, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் சிறப்பான விதத்தில் மனிதர்களுக்கு நாம் ஒரு அன்பு செயலாக அது வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆதங்கமாக இன்றைய 1 வாசகத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. இன்றைய 1 வாசகத்திலே நாம் சிறப்பாக வாசிக்க கேட்டோம்.
விடுதலை பயண நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த விடுதலை பயண நூலில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த விடுதலை பயண நூல் நமக்கு சொல்லுவதெல்லாம் அடிமைத்தனம், மக்களுடைய அன்றாட வாழ்க்கை சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளுக்கு மத்தியில் கடவுள் எவ்வாறு செயல்பட்டார், அவர் சிறப்பான விதத்தில் அவர்களை மீட்பதற்காக இறங்கி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கடவுள் யார் சார்பாக இருக்கிறார்? கடவுள் ஏழைகளின் சார்பாக, தேவையில் இருப்போர் சார்பாக, கடவுள் அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள் இவர்கள் சார்பாக நின்று தன்னுடைய அருளையும் தன்னுடைய உதவியையும் உதவி கரத்தையும் நீட்டுகிறார் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக அது இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு முதல் வாசகத்தின் வழியாக கடவுள் கொடுக்கின்ற செய்தி இதுதான். விதவை அநாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே, நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்களை என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுரலுக்கு செவிசாய்ப்பேன். பிரியமானவர்களே, கடவுள் யார் சார்பாக இருக்கிறார்? இப்படிப்பட்ட தேவையில் இருப்போருக்காக, அநாதைகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக, விதவைகளுக்காக, இந்த உலகிலே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்காக, இப்படிப்பட்டவர்களுக்காக கடவுள் சிறப்பாக தன்னுடைய அருளாசிரை தன்னுடைய கண்களை அவர் ஏறெடுத்து பார்க்கிறார். அதன் அடிப்படையில் தான் இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் இயேசுவை திருச்சட்ட அறிஞர் ஒருவர் வந்து கேட்கிறார். திருச்சட்டத்திலேயே எது முதன்மையான கட்டளை என்ற கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவருக்கு ஒரு உகந்த பதிலை கொடுக்கிறார். அந்த பதிலானது சிறப்பாக இணைச்சட்ட நூலில் 6:5 இறை வார்த்தையில அது வெளிப்படுகிறது. இதோ நீ உன் முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு செலுத்துவாயாக. இதுதான் முதல் கட்டளை. நீ உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கடவுளுடைய அன்பையும் பிறர் அன்பையும் பற்றி தியானிக்கின்ற பொழுது இந்த இரண்டு அன்பும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களாக இருக்கிறது என்பதை நாம் பல்வேறு விதத்திலே உணர்ந்திருக்கிறோம். ஆகவே கடவுள் அன்பையும் பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது கடவுள் யாரிடமும் பாரபட்சம் காட்டாதவர். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நெறிகட்டோர் மேலும் நீதி நெறியோடு நடப்போர் மேலும் தன்னுடைய மழையை பொழிய செய்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கடவுள் யார் மீதும் பாரபட்சமும் வேறுபாடும் காட்டுவதில்லை. ஆனால் குறிப்பாக தேவையில் இருப்போர், விதவைகள், அநாதைகள், சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள், உரிமை இழந்தவர்கள், இவர்களுக்கு கடவுளுடைய அன்பு நிச்சயம் ஒரு சிறப்பு இடத்தை கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆகவே கடவுளுடைய அன்பை பற்றி தியானிக்கின்ற பொழுது இதோ நான் உங்களை என்னுடைய சிறகுகளால் அரவணைத்துக் கொண்டேன் என்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இஸ்ராயலை காக்கின்றவர் கண் அயறுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று நாம் திருப்பாடலிலே வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு கடவுள் நம் ஒவ்வொரு மீதும் அன்பு கொண்டிருக்கிறார். நாம் எவ்வாறு இந்த கடவுளுடைய அன்பிலே இணைந்திருக்க போகிறோம்? நம்முடைய கடவுள் அன்பு எங்கே வெளிப்படுத்த போகிறோம்? இந்த வழிபாட்டிலா, அல்லது நாம் வைத்திருக்கின்ற இந்த விசுவாசத்திலா, அல்லது நாம் நம்பிக்கையோடு வேண்டுகின்ற இந்த வேண்டுதல்களிலா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுள் நமக்கு நல்லது செய்தார் என்பதற்காக அவரை அன்பு செய்ய போகிறோமா, அந்த அன்பை வெளிக்காட்ட போகிறோமா? இதையெல்லாம் நமக்கு ஒரு அடிப்படை தான். ஆனால் வெளிப்பாடு என்பது அதையும் தாண்டி சிறப்பாக கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துவது என்பது நம்மிடையே இருக்கின்ற மக்களை, ஏழை எளியவர்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று அரவணைத்து வாழ்வதுதான். அதனால் தான் மிக அருமையாக லேவியர் புத்தகம் 9:18 இறை வார்த்தையிலே மிக அருமையாக சொல்லப்படுகிறது. பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்புணர்வு கொள்ளாதே, உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நமக்கு அடுத்திருப்பவர் யார்? யூத மறையில நமக்கு அடுத்திருப்பவர் அல்லது அயலார் என்பவர் யார் என்றால் அந்த யூத சமயத்தில் யூத உறவுகளோடு இருப்பவர்களைத்தான் குறிப்பிடுகிறது. ஆனால் இயேசு ஒருபடி மேலே சென்று நம்முடைய இனத்தையும் தாண்டி
மொழியையும் தாண்டி சாதியையும் தாண்டி தேவையில் இருப்போர் இருக்கிறார்களே, அவர்கள்தான் உண்மையாக நமக்கு அடுத்திருப்பவர்கள், அயலார்கள். இத்தகைய அயலார் மீது பழி உணர்வு கொள்ளாமல் நாம் எவ்வாறு அன்பு செய்து வாழ வேண்டுமோ அத்தகைய ஒரு அன்பை நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று லேவியர் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல லூக்கா நற்செய்தியில 10 25 முப்பத்தி ஏழா இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது மிக அருமையாக சொல்லப்படுகிறது. சமாரியா